எதுதான் செய்ய துணிய மாட்டார். சீரட்டும் உனது ஆணை, சீவட்டும் என் தலையை. ஆத்திரத்தால் அறிவிழந்து பேசுகிறாய் வெள்ளையம்மாள், அதனாலே பொறுக்கிறேன். சட்டம் எல்லோருக்கும் ஒன்றுதான். இப்போது அதுதான் நியாயம் வழங்கி. தன்னலத்திற்காக என்னை என் வீட்டிலேயே சிறை வைத்தாயே, அது எந்த சட்டம் வழங்கிய நியாயம்? ஏன் திகைக்கிறான்? செய்துவிட்ட அநீதி இப்பொழுதாவது கண்ணுக்கு தெரிகிறதா? நிதானித்து பேசு. நடந்தது சட்டத்தின் தீர்ப்பு. சட்டத்தின் தீர்ப்பு? குற்றமற்ற கோவலனை கொண்டது சட்டத்தின் தீர்ப்பு. அப்போது பாண்டியன் தலைநகரை பற்றி எரித்தது கற்பில் அறிவு, அது தர்மத்தின் தீர்ப்பு. அநீதிக்கு கணவனை பலியிட அழகு தவிக்கிறார். நீலக்குடி பறந்த ஏ பாண்டிய மண்டலமே, தங்கம் வளர்த்த தங்கத்தாகவே, பொங்கி புலம்பும் உன் மகளை பா, பொறுமையாக முச்சே பா, வைகை நதி வழி வளம் பெருக்கும் தாயே, கண்ணகியின் கண்ணீருக்கு பதில் சொன்னாயாமே, கூட முடிந்தால் கோப்பெரும் தேவிக்கு வரலாறு வந்தாயே. நான் சாக தயாராயிருக்கிறேன், ஆனால் தர்மத்தின் பதில் எங்கே? கற்புமனை ஆளின் கண்ணீர் நீடிய திராட்சை சாய்க்கும் வாழ் என்றாயே, எங்கே அந்த வாழ், எங்கே அந்த வாழ்? வால் பிடிக்கும் வஞ்சகர்களின் வார்த்தைகள் தான் நீதியா? உண்மை தெரிய காலம் வரும் மன்னா, கொலையை தடுத்து நிறுத்து, பிறகு விசாரணை செய். குற்றவாளி என்று தெரிந்தால் அவர் குடும்பத்தையே கொளுத்து, என்னையும் சேர்த்து. இல்லை இல்லை, இனி மாற்றுவதற்கு இல்லை. இல்லை, கண்ணீரை துடைக்க மனமில்லை, கவலையை தீர்க்க மனமில்லை. நீ மன்னன் அல்ல, மனித இதயமே இல்லாதவன். கொன்ற பிறகு உண்மை தெரிந்தால் உயிரை கொடுக்க முடியுமா உன்னா? சொல் மன்னா, சொல்லிவிடு. சொல்ல மாட்டாய். நீ திட்டமிட்டு கொலை செய்கிறாய். உன்னிடம் கருணை எதிர்பார்த்து பேதைனா, நீ கொல்வது வீரனை மட்டுமல்ல திருமலை மன்னா, அவரது மனையாளை கொள்கிறாய், அவரை மனதார காதலித்த என்னை கொள்கிறாய், பாடும் வையையின் புகழை கொள்கிறாய், செந்தமிழ் நாட்டின் பண்பை கொள்கிறாய், சிங்காதனத்தின் பெருமையை கொள்கிறாய். இன்னும் என்ன மன்னன் பதவி? சா காட்டிலே அரசு நடத்து, எலும்பு கூட்டிலே சிங்காதனம் அமைத்துக் கொள். போர்க்களத்திலே சாக வேண்டியவரை கொலக்களத்திலே கொள்கிறாயே, இன்று முதல் உன் மனக்களத்திலே போர் ஆரம்பம். மறக்காதே மன்னா, மறக்காதே. திருமலை மன்னா, நீதி தவறிவிட்டாய். நீ வீரன் குற்றமற்றவன், கடமையை தவறாதவன். தேவி மீனாட்சி, நான் நீதி தவறி விட்டேனா? திருமலை மன்னன் நீதி தவறி விட்டானா? வீரன் குற்றமற்றவனா? ஆம், நான் யாரையும் சாகவிட மாட்டேன், நான் யாரையும் சாகவிட மாட்டேன். காப்பாற்றுவேன், காப்பாற்றியே தீர்வேன். அடக்க வந்த வீரன் கைகால்களை இழக்கப் போகிறார். அங்கே கருப்பு மதுரை பேரரசிற்கு என் கடமை முடிந்துவிட்டது. எந்த வேலையாக நான் இங்கு வந்தேனோ அந்த வேலை நிறைவேற்றாமல் சாகிறேன் என்று எனக்கு இருந்த கவலை நீங்கிவிட்டது. நிறைவேறட்டும் உங்கள் தண்டனை. வாழ்க மீன்குடி, வாழ்க மதுரை பேரரசு, வாழ்க தென்னகம். Thank you.
தாமதித்து விட்டான் திருமலை. வீரா உன்னை காப்பாற்ற தவறிவிட்டான் மன்னன். நீதான் மதுரை மன்னனா? ஏன் வந்தாய்? எதற்காக வந்தாய்? கொலை புரியும் காட்சியை கண்டு கணிக்க வந்தாயா? அக்கிரமத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றிவிட்டு ஆனந்தத்தில் ஓடி வந்தாயா? தாவி வந்த குழந்தையின் கன்னத்தை கடித்தாயே? மனம் திறந்து உண்மையை கூறியும் கடுந்தாயே? இப்போது ஏன் வந்தாய்? சாவு எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டுமா? பா, பா, பா! கண்கட்ட உன் ஆட்சியின் பெருமையை காப்பாற்ற ஓடிய கால்களைப் பார். சுற்றி வரும் எதிரிகளை தூளாக்குவேன் என்று கத்தி எடுத்த கைகளைப் பார். ரத்த வெள்ளத்தில் மிதக்கும் அந்த சுத்த வீரனைப் பார். மாலையிட்ட மணவாளன் எங்கு? ஆலையிட்ட கரும்பாக அவதிப்படும் நான் எங்கு? நீர் எங்கு? யாரும் எங்கு? அவனாய் நடுவீதியில் கொலை புரியும் கள்ளனுக்கும் உனக்கும் என்ன வேதம்? போ, போய்விடு! தவறு நடந்து விட்டது. என்னை மன்னித்து விடுங்கள். எல்லாம் அவன் செயல். அழு, நன்றாக அழு. தொண்டை அடைத்து போகும் அளவுக்கு அழு. ஆற்றாது அலரும் இந்த அபலை பெண்கள் தனியாகவா அழுவது? நீயும் கூட சேர்ந்து அழு. அநியாயத்தின் உருவமே, சாகப் போகும் நேரத்திலாவது உன் கண்கள் திறந்ததே, அந்த கண்களிலே ஒளி இருக்கிறதா? இருந்தால் பா, சேர்ந்து எழும் இந்த பச்சை பசுங்களியை பா. நான்கு புறமும் வேடர் சூழ நடுவில் சிக்கிய மான்போல் தவிக்கும் இந்த இல்லற செல்வியை பா. மாலை இழந்து, மஞ்சள் அழிந்து, கூந்தல் அவிழ்ந்து, குங்குமம் கலைந்து, பச்சை பருவத்திலேயே பட்டு போன மரத்தை பார். பார் மன்னா, நன்றாக பார். அன்பு தவழும் கணவன் முகத்தை ஆசையோடு பார்க்க வேண்டிய கண்கள், அதிலே ஆறாக ஓடும் கண்ணீர், அத்தான் அத்தான் என்று பாசத்தோடு அழைக்க வேண்டிய உதடுகள், அதிலே சோகத்தின் துடிதுடிப்பு. நீதியற்ற மன்னவனே, உன் ஒரு வார்த்தையிலே உயிரற்ற நடைப்பணமாக ஆகிவிட்ட இந்த உத்தமியை பார். ஏன் அசையாமல் நிற்கிறாய்? வீடு தட்டி வந்த கள்ளன் யார் என்று கேட்க, தட்டியவன் நானே என்று வெட்டி வீழ்த்துக் கொண்டான் கையை பொற்கை பாண்டியன். குற்றமற்ற கோவலனை கொலை செய்தோம் என்பதை உணர்ந்ததும் சிங்காதனத்திலிருந்தே வீழ்ந்து உயிர் விட்டான் பாண்டியன் நெடுஞ்செழியன். கன்றை கொன்றான் மகன் என்று கேட்டதும் அவனை தேரோர்ந்து கொன்றான் சோழமன்னன். கற்பு நிறைந்த மணிமேகலை கெடுக்க முயன்றான் மகன் என்று தெரிந்ததும் ஊரார் கொன்று விட்டார்களே, அவனை நான் அல்லவா கொன்றிருக்க வேண்டும் என்று நீதிமன்றம் எழுப்பினான் பூம்புகார் சோழன். ஏன், ஆண்டி முதல் அரசர் வரை ஒரே நீதி வழங்கிய மூவேந்தர் பரம்பரை. அந்த சிங்காதனத்திலே நீ, அந்த சிங்காதனத்திலே நீ! இல்லை, பிறழாத நீதி பிறந்தது, வளையாத செங்கோல் வளைந்தது. என்னை கெடுத்து விட்டார்கள் கண்டாளர்கள். என்னை மன்னித்து விடுங்கள். மன்னிப்பு, மன்னிப்பு! வானகமே, வையகமே, வளர்ந்து வரும் தாயகமே, ஆராய்ச்சி மணிகட்டி ஆண்டிருந்த தென்னகமே, போர்க்களத்தில் சிரிக்கின்ற பொன்மதுரை மண்டலமே, மறையப்போகிறது ஒரு மாபெரும் தீவன் மன்னிப்பு கேட்கிறார் திருமலை மன்னன், மாபாதகம் தீர்க்க மண்டியிடுகிறார் திருமலை மன்னன். மன்னியுங்கள், மன்னியுங்கள் மன்னா! போ, அவர் காலில் விழு, புரண்டு அழு, கண்ணீரால் உன் களங்கத்தை கழுவு. போ, போ, போ! ஐயோ, என்னை கொன்னாதீர்கள். என் தவறுக்கு காரணமாக இருந்த இந்த தண்டாளர்களை நான் விடப்போவதில்லை. இவ்வளவிற்கு காரணம் இந்த நரசப்பன் தான். வீரா, நான் தான் நரசப்பன். இவன் சொல்லிட்டான், உனக்கு எவ்வளவோ தீங்குகள் எடுத்திருக்க, ஒன்னும் பலிக்கல, என்ன மன்னிச்சுக்க. மன்னா, அவர்களை மன்னித்து விடுங்க. தாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை உணராமலே காரியம் செய்கிறவர்கள். அவர்களை மன்னித்து விடுங்கள் மன்னா. வீரா, நீ என்னை மன்னிப்பாயா? மன்னிப்பா மன்னா? நானா மன்னிப்பது? நீங்கள் ஒரு குற்றமும் செய்யவில்லை. அழாதி, அழாதி மம்மி,
பூமி. மடியும் போதும் சிரித்துக் கொண்டே மடிந்தான் பூமியின் கணவன். என்ற புகழ் எனக்கு கொடு. கொடுக்கிறேன், அதோடு கூடவே மடிந்தால் அவருடைய மனைவி என்ற பெருமையும் அடைந்தே தீருவேன். பிள்ளையம்மா பொம்மி, இவள் உன் சகோதரி. கடமையிலே உயிர் வாழ்ந்து கண்ணியமே கொள்கையென மடிந்த வீரம், தடை கடந்து அன்புடனே தாவி வந்த கற்பரசி பொன்னியோதும் மங்கை நல்லாய் வெள்ளையம்மாய் தன்னோடும் எங்களை நீ பிரிந்து சென்றாய், நீ பிரிந்து சென்றாய். தீதரியா தமிழ்நாடும் ஏடுகளும் சிலை வணங்கி உந்தன் புகைப்பாடும் மதுரை வீரா மதுரை வீரா. நாங்க வெளியூருக்கு போயிட்டு வர்றது கூட இந்த மாதிரி ஆயிட்டேப்பா. வீரா உன்னை எப்ப பாக்க போறேன்ப்பா? உன் மகன் செத்தும் சாகாத நிலை அடைஞ்சிட்டானே. இந்த பாரு, நாட்டுக்கு உழைக்கிற நல்லவங்களைத்தான் இப்படி எல்லாரும் வணங்குவாங்க. பாரு, ராஜா கூட வணக்கம் செலுத்துறாரு, எல்லாரும் வீரனை வணங்குறாங்க. பத்தியா நீ மனசை